ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே குழந்தைங்கன்னா க்யூட் தான். இந்த குழந்தைங்களை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைங்க எல்லா குழந்தைகளை மாதிரியும் இல்லாமல் வித்தியாசமாகவும் அன்யூஷுவலாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளில் ஒரு 10 குழந்தைய பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கண்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க தர்ம சங்கடம் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பத்தாவது இடத்துல இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியானோ ஸ்ட்ரோ. பொதுவாக நம்ம 18 வயசுக்கு அப்புறமா தான் நம்மளோட பாடி பில்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் எதுக்காகனா, ஹெல்த்துக்காகவும் ஃபிசிக்காகவும் ஆர் நம்மளோட பாடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 2 வயசில் தன்னோட பாடி பில்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுற ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் ஜூலியானோ ஸ்ட்ரோ. 2004 இத்தாலியில பிறக்கிறாரு. 2006 இவரோட பாடி பில்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட பாடியை பார்த்து நிறைய பேருக்கு பொறாமன்றதும் வந்திருக்கு. 2012 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல இவரோட பேரும் இடம் பிடிக்குது. எதுக்காகனா, தலைக்கே நின்று ஒரு காலில் ஒரு இரும்பு பந்தை வந்து பிடிச்சிக்கிட்டு 10 மீட்டருக்கு கையாலே நடந்து போயிருக்காரு, அதுவும் வேகமான நேரத்தில். 9th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பயாசட் ஹொசைன். நம்ம எல்லாரும் ராட்சசன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல கிறிஸ்டோபருக்கு சின்ன வயசுலயே ஒரு வயசான தோற்றம்ன்றது இருந்திருக்கும். அதே போல சின்ன வயசுலயே ஒரு வயசான தோற்றம் கொண்ட ஒருத்தர் தான் பயாசட் ஹொசைன். இந்த டிசீஸ் பேரு ப்ரொஜேரியான்னு சொல்றாங்க. என்னதான் இவர் மற்ற குழந்தைங்களை விட இன்டெலிஜென்ஸில் அபோவ் ஆவரேஜாகவே இருந்தாலும், இவரோட தோற்றத்தை பார்த்து மற்ற எல்லா குழந்தைங்களும் பயப்படுறாங்க. இதனால இவரால் ஸ்கூலுக்கு கூட போய் படிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. இதில் கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா, பொதுவாக ப்ரொஜேரியா டிசீஸ்ன்றது வந்துருச்சுன்னா 13 வயசில் ஆர் 14 வயசில் ஹார்ட் ஸ்ட்ரோக் ஆர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. 8th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபருக் ஜேம்ஸ். மாடலிங்ன்றதே ஒரு தனி கலை. ஒரு 7 வயசு குழந்தை தன்னோட லாங் ஹேரை வச்சு மாடலிங் இண்டஸ்ட்ரியை மாத்திருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்களேன். எத்தனை பேர் இந்த போட்டோல இருந்த குழந்தை பொண்ணுன்னு நினைச்சீங்க? அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா இது ஒரு பையன். இந்த பையனுக்கு இருக்க மாதிரியே நிறைய பெண்கள் வந்து எனக்கும் முடி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொறாமையும் பட்டிருக்காங்க. இவரோட அம்மா இவரோட ஹேரை மெயின்டைன் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வயசுலயே மாடலிங் தனி ஃபேன் பேஸ்னு இருக்கிறது கொஞ்சம் அன்யூஷுவல் தான். 7th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷின் ஹயும் யங். இப்போதான் சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் கொண்ட ஒரு குழந்தைய பார்த்தோம். ஆனால் இவருக்கு இருக்க டிசார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசாகியும் இன்னும் குழந்தை போலவே இருக்காரு. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 30 வயசுன்றது ஆகுது, இன்னமும் வாய்ஸ் மாறாமல் அதே சப்பினஸோட மழலைத்தன்மையோட இன்னமும் இருக்காரு. ஒரு டீனேஜருக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி இவர்கிட்ட இல்லைன்றத சொல்லியிருக்காங்க. என்னதான் இவருக்கு வயசானாலும் பார்க்க சின்ன பையன் போலவே இருக்கிற இந்த டிசார்டருக்கு பேர் ஹைலாண்டர் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. என்னதான் இவரோட லைஃபை இவர் எங்காவே என்ஜாய் பண்ணாலும், ஒரு 30 வயசு டீனேஜர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இவரால் பண்ண முடியலன்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. 6th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜே ரிச்சலானா. இவங்களும் ஒரு மாடல் தான், ஆனா இவங்களுக்கு வயசு 6 தான் ஆகுது. என்னது, 6 வயசுல ஒரு மாடலாடான்னு கேட்காதீங்க, நிஜமாலே இவங்க மாடலிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் காட்ட போற போட்டோல இருக்க அந்த குழந்தையோட கண்ணை பாருங்களேன். வேற லெவல் கண்ணு இல்லைங்க. இவங்களுக்கு 2 சிஸ்டம்ஸும் இருக்காங்க. இவங்களோட ஹைலைட்டு இவங்களோட கண்ணும் முடியும் தான் சொல்கிறாங்க. இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்றத அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களோட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நிறைய மாடலிங் கம்பெனிஸ் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இப்போது பயங்கரமான ஒரு மாடலாகவும் இருக்காங்க. 5th பிளேஸில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேசா இவன்ஸ். ஒரு குழந்தை மூக்கே இல்லாமல் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த டேசா இவன்ஸ். இவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ன்றதே கிடையாதுன்னு சொல்றாங்க. வாய் மூலமா தான் சுவாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ் என்னென்னமோ சர்ஜரி பண்ணி இவங்களோட மூக்க வர வைக்கணும்னு பார்த்தாலும் அவங்களோட திட்டம் எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த குழந்தை இப்போ வரைக்கும் நல்லா தான் வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. என்னதான் இவங்க நல்லாவே வளர்ந்துகிட்டு வந்தாலும் இவங்களுக்கு சைனஸ் கேவிட்டியும் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் இல்லைன்ற காரணத்தினால மற்ற குழந்தைங்களை விட இவங்க கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் பார்க்கப்படுறாங்க. 4th பிளேஸ்ல இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்ட்ரா சயன். ஒரு 14 வயசு பொண்ணு, ஷார்ட்டா ஃபேரா, ஒரு 9 வயசு முகத்தோற்றத்தோடு இருந்து, பட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒரு டீனேஜர் போல இருந்தால் கொஞ்சம் அன்யூஷுவல் தான்ல. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் அலெக்சாண்ட்ரா சயன்.
எல்லாரும் இவங்களை பார்த்து இவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோட தான் இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு 14 வயசு தான் ஆகுது, ஆனா பாக்குறதுக்கு ஒரு டீனேஜர் மாதிரி இருக்காங்க. பட் லக்கிலி இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்காங்க. இவங்களோட உடல் தோற்றத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு நிறைய மாடலிங் சான்சஸும் வந்துகிட்டு இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல இருக்க குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லி கார்செட். இந்த உலகத்துல நிறைய குழந்தைங்க நிறைய டேலண்ட்ஸோட இருக்காங்க, ஆனா வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த குழந்தை தான் சார்லி கார்செட். பிறக்கும்போது 500 கிராம் வெயிட்டும் 25 சென்டிமீட்டர் ஹைட்டும் கொண்டுதான் இவங்க பிறந்திருக்காங்க. டாக்டர்ஸால இவங்களுக்கு என்ன டிசார்டர் இருக்குன்னு அந்த டைம்ல கண்டே பிடிக்க முடியல. ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் டுவார்ஃபிசம் தான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இவங்க 1 வயசுக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப 7 வயசுன்றதாகுது. அவங்களோட அப்பா அம்மாவும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் இருக்க குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா மியா அஃப்டாலோ சுனேம். இவங்க எல்லா குழந்தை மாதிரியும் ஒரு நார்மலான குழந்தை தான். அப்ப ஏன்டா நீ இவங்களை எத்தனை வந்து இந்த லிஸ்ட்ல வச்ச நீங்க கேட்கலாம். ஆனா இவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி அவங்களோட முடி தான். இவங்க அவங்களோட முடிக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இவங்களோட ஹேர்க்காகவே நிறைய மாடலிங் சான்சஸ்ன்றது வந்திருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயமே என்னன்னா இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ நீளமான ஒரு முடியும் எப்படி வந்திருக்குன்றது தான். இந்த வயசுலயே மாடலிங் லாங் ஹேர் அப்படின்னு போறது கொஞ்சம் அன்யூஷுவலான சில்ட்ரன் தான். அண்ட் ஃபைனலாக நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம ஊர்ல இருக்க ஒரு குழந்தை தான். இவங்க பேரு நந்தனா. நிறைய பேர் டெலிபதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டெலிபதினா வேற ஒன்றும் இல்லை, ஒருத்தரை டச்சே பண்ணாமல் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம அப்படியே சொல்கிறதுன்றதுக்கு பேர் தான் டெலிபதி. இந்தியாவை சேர்ந்த நந்தனான்றவங்க அவங்களோட அம்மா என்ன நினைச்சாலும் அவங்களோட கண்ணை பார்த்தே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லிடுவாங்களாம். இதை உண்மையான செக் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா கிட்ட ஒரு ரேண்டமான நம்பரை கொடுத்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து நந்தனா கிட்ட உங்கள் அம்மா என்ன நம்பரை நினைக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு நந்தனா கரெக்டாக அந்த நம்பரை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யூனிக்கான சைல்டு தான் இல்லை. நம்ம இந்த வீடியோல ஒரு 10 அன்யூஷுவல் குழந்தைகளை பத்தி பாத்திருந்தோம். இந்த 10 குழந்தைகள்ல உங்களுக்கு எந்த குழந்தை ஆச்சரியத்தை உண்டாக்குச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தர்மசங்கடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா.